வணக்கம் சிவம் பட்டினத்தாருடைய பாடலில் உடற்கூற்று வண்ணம் அதில் வந்து முதுமை வருகிறது அந்த முதுமையினுடைய நிலைமை என்னன்னு ஆரம்பித்து நான் மாணிக்க வாசகருடைய போற்றி போய்ட்டேன் போயிட்டேன் அதனால் பட்டினத்தடிகளை உங்களுக்கு விளக்கமாக சொல்ல முடியல இப்போ பட்டினத்தடிகளுடைய பாடலுக்கு வர்றேன் வயதான பிறகு நாம் ஒரு குரங்கு தான் குரங்கு எப்படி வந்து இப்படி குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் வேடிக்கை பார்த்து வேர்க்கடலை கிடைக்குமா அப்படின்ட்டு பேன் சுறிஞ்சிக்கிட்டு அப்படியே காலத்தை ஓட்டுமோ அதே மாதிரி தான் வயசானதுக்கப்புறம் நம்ம நீங்கள் பல பேர் வந்து அந்த காலத்தில் பார்த்துருக்கலாம் தெருவெலியே குத்த வச்சு உட்காந்துருப்பாங்க இப்படி வெத்தல் பாக்கு போட்டு உட்காந்துருப்பாங்க வர்றவங்க போகிறவங்களெல்லாம் யார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு அந்த 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 கண்ணை வச்சுக்கிட்டு அப்படியே உருட்டி இறுட்டி பார்த்துக்கிட்டு காலத்தை ஓட்டுவாங்க இதை டிஸ்கிரைப் பண்ணுற ஒன்று புரிஞ்சுக்கோங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் இது முதுமையையோ இயலாமையையோ வயதானவர்களையோ நோக வைப்பதற்காக இந்த பாடல் சொல்லப்படவில்லை நமக்கும் இதுதான் முடிவுரை என்பதை புரிந்து கொண்டு விழிப்படைவதற்கும் உடல் மட்டுமே வாழ்க்கை என்ற பிடிப்பை விட்டுவிட்டு உடல் கடந்த மனம் கடந்த ஆத்மநிலை பற்றி சிந்திப்பதற்கும் மன்னிச்சுக்கோங்க உடல் கடந்த உடனே எல்லா மதங்களும் மனசில் நின்றுடுது மனசில் சில விதையை தூவுது மனசுக்கு பிடிச்சு பிடிக்காததாக சில கான்செப்ட்ஸு சில வகையான கடவுள் தன்மை வடிவங்களை அப்படி மனசில் தூவி விட்டுடுது மனசோடு நின்று போயிடுது நான் ஒரு பகுதி மேலே வாங்கன்னு சொல்கிறேன் உடல் கடந்து மனம் கடந்து மனம் கடந்த ஆத்ம நிலையில ஆத்ம சாட்சா்காரத்தில் மூல பரம்பொருள் எது என்ற உணர்வோடு நிற்கிற தெளிவு விழிப்படைதல் தேவை என்பதற்காகத்தான் இந்த பட்டினத்தடிகள் பாடல் சொல்லப்படுகிறதே ஒழிய முதுமையை கேலி செய்வதோ இயலாமையை கிண்டல் செய்வதோ இந்த பேச்சின் நோக்கம் அல்ல ஆயிரம் கோயிலில் இதை சத்தியம் செய்து சொல்வேன் இப்போ பாருங்கள் பாட்டு எப்படி எழுதுகிறார் பாருங்கள் பட்டினத்தடிகள் வருவது போவது ஒரு முது கூணும் மந்தி படி குந்து நடந்து வருவது போவது ஒரு முது கூணும் என் பாட்டை ஃபாலோ பண்ணணும்னா பட்டினத்தாருடைய பாடலை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு கையில் வச்சுக்கிறது சேஃபு ஏன்னா நான் படிக்கிற ஸ்பீடில் நீங்களும் அந்த ஒலிநயத்தோடு படிக்கலாம் அதோடு கூட உங்களுக்கு அந்த பாடல் புரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பாக இருக்கும் இதை நான் என்னுடைய முதல் சொற்பொழிவில் சொல்லியிருக்கணும் ஆனால் பரவாயில்ல இனியாவது அதை கவனிங்க வருவது போவதும் ஒரு முது கூனும் மந்தியனும் படி குந்தி நடந்து நடக்கிறது கஷ்டமாக இருக்கு நான் உட்கார்ந்தபடியே நடக்க ஆரம்பிப்பாங்க குந்தி நடந்து மதியம் அழிந்து செவி வந்து நமக்கு புத்தி போயிடுச்சு மதியம் அழிந்து செவி திமிர் வந்து காது ரிப்பேர் ஆகி போச்சு ஆடியோவும் அவுட்டு வீடியோவும் அவுட்டு அப்படிம்பாங்க இது ஆடியோவும் அவுட்டு வீடியோவும் அவுட்டு கண்ணும் அவுட்டு காது அவுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அந்த செட்டை தூக்கி போட வேண்டியது தான் இது இருந்தால் போட்டுவிட்டு வேறு இன்னொரு செட்டு வாங்கிக்கலாம் இதுக்கு என்ன பண்ணுறது அடுத்த பிறவி வரைக்கும் காத்திருக்கணும் செவி திமிர் வந்து செவி திமிர் வந்து தான் காது கேட்காமல் போயிடுச்சு வாய்றியாமல் விடாமல் மொழிந்து சரி காது கேட்கல கண்ணு சரியாக தெரியல மதி மறதி வந்துடுச்சு வாய் சும்மா இருக்கலாம்ல வாய் எதையாவது பெனாத்திக்கிட்டே இருக்கும் இதுயாவது சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் சொல்லிகிட்டே வயசான பிறகு நாம் எவ்வளோ பேர்த்து அவமானப்பட வேண்டியிருக்கு தெரியுங்களா நாம் சொல்கிற விஷயமே அவங்களுக்கு பிடிக்காது இப்போ சில பேர் வயசாகிட்டா அந்த நம்பிக்கையே போயிடும் கொல்லக்கதவை சாத்திட்டியா தாப்பா போட்டியா நான் ரொம்ப நேரமாக கேட்குறேனே பின்பக்கத்து கதவை சாத்தினியா சாத்திலியா கதவை சாத்தியிருக்க மாட்டேன் எத்தனை விஷயமா சொல்லுவாங்க தெரியுங்களா கடைசியாக எரிஞ்சு விழுவாங்க மூடு வாயை நீ சொன்ன போது முதல்ல சாத்தியாச்சு என்ன போச்சு இப்போ திருப்பி திருப்பி அதே நோய்க்கு நோயின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறியே வயதான பிறகு நம்ம பட வேண்டிய அவமானங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நம்ம இப்பவே முழிச்சுக்கணும் வயதான பிறகு என்ன நடக்குது வாயறியாமல் விடாமல் மொழிந்து என்னத்தையாவது நொய் 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 நொய்யின்னு பேசிக்கிட்டே இருப்போம் இது தேவையா தேவையில்லையா இவங்களோட சம்மந்தம் உண்டா இல்லையா வர்றமும் போகிற ஊர்க்கதையை பேசுறது யார் கதையோ பேசுறது அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் பேசுறது எனக்கு மனசில் சில பதிவுகள் என்னால் சொல்லாமல் போக முடியல நான் ரொம்ப மதிக்கிற ஒரு பெரியவர் அவர் வீட்டுக்கு பழம் வாங்கிட்டு வந்தார் ஒருத்தர் அவருக்கு கடைசி காலத்தில் இந்த கொஞ்சம் நினைவு தப்பாக ஆரம்பிச்சிடுச்சு ஒரு மாதிரி போக ஆரம்பிச்சது நிறைய குளர ஆரம்பிச்சிட்டார் அவர் அவர் பெரியவர்ங்கிறதுக்காக பார்க்க போயிருக்கிறோம் நான் யாரெல்லாம் அவருக்கு தெரியல நீ எதுக்கு வந்த எப்போ வந்த நான் வணக்கம் அப்படிங்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நீ எப்போ வந்த அவருக்கு அந்த அளவுக்கு வந்துடுச்சு சார் யாரும் ஆப்பிள் வாங்கிட்டு வந்தாங்க சார் பழம் அப்படி வாங்கிட்டு வந்து பழம் வாங்கிட்டு வந்து வச்சாங்க சின்ன பிள்ளை மாதிரி மேலே அப்படி டக்குன்னு அந்த பையன் திறந்து பார்த்தார் திறந்து பார்த்து இதுதான் பெரிய விஷயம்னு வாங்கிட்டு வந்தியாகும் அப்படின்ட்டு இது ஒரு பெரிய விஷயம்னு வாங்கிட்டு வந்துட்டியாக்கும் யாராவது ஒருத்தர் வாங்கிட்டு வந்தால் நம்ம இப்படி சொல்லுவோமா இதுதான் பெரிய விஷயம்னு பெருசாக வாங்கிட்டு வந்தியா அவங்க குடும்பத்தில் பக்கத்தில் இருந்தவங்க பட்டுன்னு வாயு சொல்லிட்டாங்க குழந்தைய வாயு சொல்கிற மாதிரி சரியாக பார்த்து பேச மாட்டிங்க ஏன் இப்படிலாம் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கிறீங்க என்னால் அந்த காட்சியை பார்க்க முடியல பார்க்க முடியல நமக்கு முதுமை வந்து பேசக்கூடாததை பேசி யாரும் நம்மளை திட்டி ஆண்டவா 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 அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையெல்லாம் வரக்கூடாது மனுஷனுக்கு வாய் எறியாமல் விடாமல் மொழிந்து சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் ஒரே விஷயத்தை நூறு தடவை பேசுற வயதான காலம் துணைக்கு ஒரு அம்மா உட்காத்தி வச்சுருக்குறாங்க நர்ஸு மாதிரி இரவெல்லாம் எல்லாம் பார்த்துக்கிறதுக்காக கூட இவங்களுக்கு தூக்கம் வராது யஜமானியம்மாவுக்கு அதனால் என்ன பண்ணுவாங்க தூங்குறவங்கள உழைச்சிட்டு களைச்சிட்டு தூங்குறவங்களை அடிக்கடி எழுப்பி மணி என்ன மணி என்ன பத்து நிமிஷம் பொறுத்துட்டு கேட்பானு மணி என்ன அந்த மாதிரி திட்டுது என்ன மணியா இருந்தா உனக்கு என்ன என்ன மணியா இருந்தா உனக்கு என்ன பேசாமல் தூங்க தானே உனக்கு தூக்கம் வரலன்னு தூங்குறவுங்க கழுத்த இருக்கிறியே காலம் காலமுறை எங்களுக்கு வேலை இல்லை பேசாமல் தூங்கி தொலைக்க வேண்டியது தானே என்ன மணியா இருந்தா இப்ப என்ன வெட்டி முறிக்கி போற நீ காப்பி போட போகிற நீ சமைக்க போகிற ஏன் அப்படி கேட்டு கேட்டு கழுத்த அறுக்கிற அப்படின்னு கடவுளே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாயில கேட்க வேண்டியிருக்கு முதுமை வந்துட்டா இந்த வார்த்தையெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு அப்போ நமக்கு என்ன பக்குவம் வரணும் என்ன மணியானா என்ன என்ன நேரம் ஆனால் என்ன என்ன டிஃபன் கொடுத்தா என்ன டிஃபனில் உப்பு இருந்தால் என்ன உப்பு இல்லாட்டி தான் என்ன மனமே செத்தாரை போலே திரியினார் பட்னத்தார் இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கணும் அப்போ தான் வயசான காலத்தில் இருக்க முடியும் உப்பு கம்மியாக இருக்குது சூடு ஜாஸ்தியாக இல்லை ஏன்னா இதை விட சூடாக குடிப்பேன் ஒரு காலத்தில் எப்படி காப்பி குடிப்பேன் தெரியுமா கொடுத்தியா தேங்க்யூ கொடுக்கலையா வெரி மச் தேங்க்யூ வெரி மச் முடிஞ்சு போயி நீங்கள் இந்த பக்குவத்துக்கு வரலேன்னா மனம் நமக்கு துறவுக்கு வரலேன்னா நூறு பேர்த்து நம்ம அவமானப்பட வேண்டியிருக்கும் குறைஞ்சபட்சம் நம்ம குடும்பத்திலே பத்து பேர்த்து அவமானப்பட வேண்டியிருக்கும் சொன்ன விஷயத்தையே நம்ம வயசானதுக்கு அப்புறம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்போம் அது என்ன அப்படின்னு கேட்போம் திரும்பி அது என்ன அப்படின்னு ஒரு பேரன் தாத்தா கேட்டாராம் அது என்ன அது என்ன அது என்ன நூறு தடவை கேட்டுவிட்டு உனக்கு எத்தனை தடவை சொல்லுவாங்க அப்படின்னு அவர் சொன்னாராம் அந்த டைரியை இட எதுக்கு எடுத்துட்டு வா இந்த பேரன் சின்ன வயசில் இருந்தபோது அவன் ஒரு காக்காயை காமிச்சு கேட்டுறான் இது என்ன இது என்ன இது என்னன்னு இன்று என் பேரன் காக்கையை காண்பித்து எழுபது முறை கேட்டான் நான் எழுபது முறையும் சிரித்து கொண்டே பதில் சொன்னேன் அப்போ நமக்கு பொறுமை இருந்தது பேரக்குழந்தைகளுக்கு சொல்லியிருப்போம் இன்றைக்கி பேரக்குழந்தைங்களுக்கெல்லாம் தாத்தா அப்படி கேட்டால் பொறுமை இருக்காது யாருக்கும் மகனுக்கு இல்லை மகளுக்கு இல்லை மருமகளுக்கு இல்லை யாருக்குமே இருக்க முடியாது இன்றைய வாழ்க்கை முறை அப்படி எரிஞ்சு விழுவாங்க நெருப்பத்துக்கு கொல்லி மேலே விற்கிற மாதிரி பேசுவாங்க இதெல்லாம் வேணுமா அப்ப நமக்கு என்ன வேணும் பக்குவம் வேணும் என்ன பக்குவம் இருந்தும் இல்லாத மாதிரி ஒரே வார்த்தை பட்னத்தார் சொல்றார் மனமே செத்தாரை போலே திரி இருக்கும்போதே செத்து போன மாதிரி கம்பனு உட்காரு வயசாகி போச்சா இருக்கும்போதே இறந்த மாதிரி சரி இன்னும் முதுமையோட துன்பத்தை சொல்றார் பாருங்க துயில் வரு நேரம் எப்போ தூக்கம் வரும்னு தெரியாது துயில் வரும் நேரம் அதுவே வராமல் வராமல் பத்தரைக்கு வரல பதினொன்றரைக்கு வரல பன்னெண்டரைக்கு வரல ஒன்றரை மணி ரெண்டு மணி வாக்கில் கண் அப்படி அப்படி கிடைக்கி தூக்கம் போது ஒரு இருமல் ஒன்று புறப்பட்டு பாருங்க இந்த இருமலுக்கு நேரங்காலம் இருக்காது அட சனி முடிச்ச இருமல் பத்து மணிக்கு வந்திருக்கலாம் பத்தரைக்கு வந்திருக்கலாம் பதினொன்றுக்கு வந்திருக்கலாம் தூக்கம் ஒன்னே முக்கால் மணிக்கு வந்து அப்படி கண் சொக்கும் போது உள்ளேந்து லோக்கு லோக்கு லோக்குன்னு ஆரம்பிச்சு வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் திட்டி ஆமாம் நீயும் தூங்காமல் ஊரையும் கழுத்தறுக்குறியாக்கும் உனக்கு தூக்கம் வரலன்னா இனிமையாக கழுத்தறுக்குறிய யாராவது வேணும்னு விரும்புவாங்களா யாராவது வேணும்னு விரும்புவாங்களா இறக்கப்படணும் சார் இறக்கப்படணும் சார் வயதானவர்கள் நோயாளிகள் கஷ்டப்படுறவங்கள பார்த்தா நம்ம அவங்க யாரும் வேணும்னு பண்ண மாட்டாங்க தூக்கம் வரல அவங்களுக்குள்ளே இருமல் வருது ஏன்னா நுரையீரல் எல்லாம் பலவீனம் ஆயிடுச்சு அந்த நுரையீரலுக்கு ஒரு சின்ன ஸ்மெல் கூட ஆகாது அலர்ஜி வரும் காஸ்மெட்டிக் இருமல் வரும் என்ன வரும்னு யாருக்கு தெரியும் கலியுகம் கலியுகமி துயில் வரும் நேரம் இருமல் பொறாது தொண்டையும் நெஞ்சும் பூலர்ந்து வரண்டு தண்ணி குடிச்சா பரவாயில்ல போல் இருக்கும் யாரும் குடும்ப மாட்டாங்க வேணும்னு கேட்க முடியாது ஏன் தெரியுங்களா சவுண்டு வராது நமக்கு வயசாக வயசாக என்னென்னா இந்த குரல் வழியிலேருந்து சவுண்டு வராது நீ என்ன கேட்குறேன்னே யாருக்குமே தெரியாது கழுத்தை அறுக்கிறியே என்னன்னு சொல்லி தொலையேன் அப்படிம்பாங்க சவுண்டு வரலையே வாட் டு சவுண்டு வரல இருமல் போடுறா துயில் வரும் நேரம் இருமல் பொறாது தொண்டையும் நெஞ்சும் ஊலர்ந்து வறண்டு தொண்டை காஞ்சி போச்சு நெஞ்சு காஞ்சி போச்சு உலர்ந்து போச்சு வறண்டு போச்சு தூக்கத்தில் பார்த்துக்கிங்களா சில சமத்தில் அப்படியே வாயெல்லாம் காய்ஞ்சி அப்படியே எழுந்தி தண்ணி குடிச்சாப்பில் இருக்கும் தூக்க கலக்க நம்மளால் எழுந்தி குடிக்க முடியாமல் இருக்கும் ஆனால் இளமை இருக்கிற காலத்தில் என்ன பண்ணுவோம் அப்படி உலுப்பிக்கிட்டு எந்திரிச்சு நேராக போய் ஒரு தண்ணியை குடிப்போம் ஆனால் உடம்பையே அசைக்க முடியாத முதுமையில் அந்த வறட்சியோடையே இருக்க வேண்டியது தான் யார்ட்டையும் நம்ம தண்ணி கேட்க முடியாது யார்ட்டையும் குடுன்னு சொல்ல முடியாது நாமளே ஏற்றி குடிக்கவும் முடியாது அதனால தான் ஒரு எல்லைக்கு அப்புறம் அந்த உலகத்தில் வாழ்வதுங்கிறது ரொம்ப வருஷம் வாழணும் ரொம்ப வருஷம் வாழணும் ரொம்ப வருஷம் அதெல்லாம் அவசியம் கிடையாது ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் வாழணும் அடுத்தவங்கள தொந்தரவு பண்ணாமல் போகணும் எங்கள் தந்தையார்கிட்ட எனக்கு ஒரு மறக்க முடியாத விஷயம் அப்பாவுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தது அப்போல்லாம் பைபாஸ் சர்ஜரிங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க வெரி காஸ்ட்லி அஃபர் பைபாஸ் பண்ணலாங்கிறதெல்லாம் எங்களுக்கு முடியாது செகண்ட் அட்டாக்கு ராத்திரி எழுந்திரிச்சி யூரின் போக முடியலன்னு அவர் என்ன பண்ணுவார் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் வச்சுக்குவார் அதுலேயே யூரின் போவார் காலைல ஏஞ்ச உடனே ஒரு நாள் நான் போய் டக்குன்னு அந்த யூரின் அதை எடுத்துகிட்டு போய் வெளியே கொட்டிடலாம் எங்கள் அப்பா தூங்கிக்கிட்டு இருந்தார் நான் முடிச்சுட்டேன் முதல்ல அப்படி போயிட்டு டக்குன்னு அந்த யூரின் அந்த பா பாட்டில் அதை ஒரு இதில் வாங்கி பிடிச்சி வச்சிருப்பார் அதை கொண்டு போய் கொட்டிடல மக்கில் தான் பிளாஸ்டிக் மக்கில் அதை எடுத்துகிட்டு போய் கொட்டிடலாம் அது எடுக்க போனேன் பையா அதை தொடாத அப்படின்னார் சின்னப்பையா அதை தொடாத அப்படின்னார் ஏன்பா பரவாயில்லப்பா நான் தானேப்பா அதை சே கொட்டிடுறேன்ப்பா அப்படின்னு நம்ம அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்கிறேன் வேற வழி இல்லை டேய் நம்ம மூத்திரத்தை இன்னொருத்தன் எடுத்து கொட்டுறதுக்குள்ளே செத்துருணுண்டா நம்ம மூத்திரத்தை இன்னொருத்தன் எடுத்து கொட்டுறதுக்குள்ளே செத்துருணுண்டா அதுக்கப்புறம் வாழக்கூடாதுடா அந்த உலகத்தில் அப்படின்னு இதெல்லாம் தவிர்க்க முடியாத கொடுமைகள் உலகத்தில் துயில் வரும் நேரம் இருமல் பொறாது தொண்டையும் நெஞ்சும் ஊலர்ந்து வரண்டு துகிலும் இழந்து சுணையும் அழிந்து துணி விளையிடுது துணி விலகுச்சுங்கிறது நமக்கு தெரியாது குடிச்சவங்க தெரியாது முதுமை வந்துட்டா நமக்கு நினவு தெரியாது துயிலும் இழந்து வேஷ்டி விளையிடுச்சு உடம்ப விளையிடுச்சு ஐயா விலகிடுச்சின்னு சொன்னால் நமக்கு ஒரு மான உணர்ச்சி ஒன்று இருக்கும்ல அதுக்கு சுணைன்னு பேர் ஏ சொனை கட்டவனேம்பாங்க எங்கள் திருநெல்வேலி பக்கத்தில் சொன கெட்டவனே அதாவது மானம் இல்லாமல் உட்காந்துருக்கிறியே அப்படின்னு கேட்பாங்க உனக்கு ரோஷம் இல்லை சொன கெட்டவனே அப்படிம்பாங்க சுனையும் அழிந்து கொச் துணி விலகிருக்குங்கிறதுக்கு அவமானப்படக்கூடிய நிலையும் போயிடுச்சே போயிடுச்சே துயில் வரு நேரம் இருமல் பொறாது தொண்டையும் நெஞ்சும் உலந்து வறண்டு துகிலும் இழந்து சுனையும் அழிந்து அப்ப யார் சிரிக்கிறா தோகையற்பால கோரணி கொண்டு ஆண் படுத்திருக்கிறான் வேஸ்ட்டு விலைகிருக்கு பொம்பளைங்க பாரு மாரங்கட்டு போய் படுத்து கிடக்குறான் பாருங்க இவெல்லாம் ஒரு மனுஷனா தோகையற்பால குழந்தைங்களுக்கு தெரியாது ஏன் அப்படி தாத்தா தூங்குறாரு இப்படி அவருக்கு வைக்கல அவருக்கு மானம் இல்லை எல்லாம் பேசுவாங்க எல்லாரும் பிறர் பேச்சு கேட்க முடியாத ஒரு வாழ்க்கை உலகத்தில் வாழக்கூடாது தொகையர் கோரணி கொண்டு எல்லாம் சேர்ந்து கிண்டல் பண்ணுதுங்க மீதில் இவர் மரியாதை கண்டிடும் என்பவர் சஞ்சலமி மானமும் கிடையாது மரியாதை கிடையாது எப்படி தூங்குற மத்திய ஆ வயசா ஐயா இது இன்னும் இழுத்து கிடக்குது போக வேண்டியது தானே இது இந்த அமாவாசைக்கு போயிடுமா போவாது போவாது இல்லை இல்லை அமாவாசை வரைக்கும் பாரு எப்படியும் இது தான் நினைக்கிறேன் இது சுலபத்தில் போவாது எல்லாரையும் அனுப்பிச்சுட்டு தான் போகும் ஐயோ அந்த காலத்தில் சார் தந்தி கொடுத்துருவாங்க அதாவது கதை முடிஞ்சு போயிடும் எல்லோரும் வாங்க அப்படின்னு தந்தி கொடுத்துருவாங்க தந்தி உடனே ஊர் உறவு எல்லாம் சேர்ந்து வந்து உட்காந்துருப்பாங்க அந்த வீட்டுக்காரங்க ஒரு அவஸ்தை போடுவாங்க பாருங்கள் ஏன்னு கடை போவாது எல்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க ஃப்ரெண்டு சண்முக தான் சொல்வார் அதில் வேறு எல்லாத்துக்கும் வடித்து கொட்டணும் உறவுக்காரங்களெலாம் வந்திருக்குறாங்க காலைல இட்லி போட்டால் ஒருத்தன் சொல்லுவான் நாலு நாளாக இட்லியே போட்டால் எப்படி திங்கிறது ஒரு பூரி போடக்கூடாது அப்படிம்பா இன்னொருத்தன் ஒரு பொங்கல் வடை கொச்சு பிரமாதமாக இருக்கும் நீங்கள் தினம் இட்லியே போடுறீங்களே கொஞ்சம் மாற்றக்கூடாது அப்படி இது உயிர் போதா போலையான்னு தெரியலன்னு அந்த வீட்டுக்காரன் படாத பாடு போட்டுருக்குறேன் சும்மா வந்து உட்காந்துருக்க அத்தனை பையிலும் உங்க எடுத்துகிட்டு உட்காந்துருக்கிறேன் இது மாட்டேங்குது அப்படின்ட்டு மக்கனே காலையில் ஒரு வேலை மதியம் அது வேறனும் ஒரு ஒரு நேரத்தில் சாப்பிடுவான் எட்டு கொர்த்தன் எட்டரைக்கு ஒருத்தம் ஒம்பது கொத்தம் ஒன்பதரை கொத்தம் பத்து கொத்தம் பத்து அந்த வீட்டுக்காரங்க படாத பாடுபட்டு கடைசியாக இதை திட்டுவாங்க சனி இருந்தும் பிரச்சனை இப்போவும் பிரச்சனை போய் மாட்டேங்குதே மாட்டேங்குது அப்படின்னு கொட ம் கலியுகம் மீதில் இவர் மரியாதை கண்டிடும் என்பவர் சஞ்சலமிஞ்ச மரியாதை பத்திய அப்படின்னு எல்லாரும் பேசுவாங்க இவருக்கு சஞ்சலம் மிஞ்ச ஒரே கவலையாக போகுது எல்லாம் வேதனையாக இருக்குது இதை சொல்கிறது வந்து கான்ஃபிடென்ஸ் நம்ம லூஸ் பண்ணணுங்கிறதுக்காக நான் சொல்லலை உண்மையில் நம்ம மனசில் நம்பிக்கை போயிடணுங்கிறதுக்காக நான் சொல்லலை இதுதான் எல்லாருக்கும் விதிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் நம்ம கதை தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி லைஃப்பை கொண்டு போகணும் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும் எல்லாருடைய அன்பையும் நம்ம எப்படி சம்பாதிக்கிறதுன்னு பார்க்கணும் நமக்கு முடியாமல் ஒன்று விழுந்துட்டோம்னா யாரோ ஒருத்தர் தான் நமக்கு எல்லாம் செய்யணும் அப்போ அவங்களோடலாம் எப்படி ஒத்து போகிறதுங்கிறத பார்க்கணும் பகை வளர்த்துக்கக்கூடாது எல்லாரோடையும் பிரச்சனை பண்ணக்கூடாது குடும்பத்தில் நாம் ஒரு சுமையாக இருந்துடக்கூடாது சுமையாக இருக்கிறதுக்குள்ளே போயிடுறது நல்லது தான் கண்டிப்பாக அப்படி போயிட வேண்டியது தான் அப்படி போகாதபடி விதி இழுத்து வச்சுட்டா என்ன சார் பண்ணுறது அப்போ நமக்குன்னு அன்பு காட்ட இது ஒரு சிரமம் இல்லைன்னு நினைக்க ஐயோ நமக்கு இவ்வளவு செஞ்ச அப்பாவாச்சு ஐயோ நமக்கு இவ்வளவு செஞ்ச தாத்தா ஆச்சு இத்தனை ஏக்கர் நிலம் வாங்கி வச்சார் நம்ம படிக்கிறதுக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டினார் நமக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு நமக்கு சாப்பாடு போட்ட அம்மா ஆச்சு நம்ம நல்லா சாப்பிட்ணுன்னு உருட்டி உருட்டி போட்ட பாட்டி ஆச்சே இந்த அன்பு நம்ம ம நம்ம நம்ம மனசில் இருக்கணும் இல்லை பெரியவங்க மேலே அதுக்காக தான் நான் வெக்கத்தை விட்டுட்டு அந்த விஷயத்த திருப்பி திருப்பி நான் அவங்களோட ஓப்பனாக இருக்கிறேன் அந்த மரியாதை கிடக்கூடாது கலியுகம் மீதில் இவர் மரியாதை கண்டிடும் என்பவர் அவர் சஞ்சலை மிஞ்ச கலகல என்று மலசலம் வந்து கண்ட்ரோல் போயிடும் என்ன போயிடும் யூரின் மோஷன் நம்ம கண்ட்ரோலில் இருக்காது அது தானாக போகும் நல்ல வேலை இப்போவாது பரவாயில்ல இந்த குழந்தைங்களுக்கு ஒரு மூட்டையை கண்டுபிடிச்ச மாதிரி பெரியவங்களுக்கும் ஒன்று கண்டுபிடிச்சிட்டான் அதை எடுத்து இடுப்பில் சுற்றி விட்டுறான் பரவாயில்ல குழந்தைங்களுக்கு டைப்பர் போடுற மாதிரி பெரியவங்களுக்கும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்களுக்கும் டைப்பர் போட்டு விட்டுறான் அஃப்கோர்ஸ் அதில் பல கெடுதல் இருக்குது பல நோய் வருது யூனல் இன்ஃபெக்ஷன் வருது அதில் பல சிக்கல் வருது அது வேறு சமாச்சாரம் அது ஒரு கண்ட்ராவி அது தனி ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாது பெரிய கொடிசுரர் சார் எனக்கு தெரிஞ்சு சார் திடீர்னு அவர் உட்காந்துருப்பார் சார் உடனே மலங்க மலங்க முடிப்பார் சுற்றி முற்றி இப்படி பார்ப்பேன் உடனே சுற்றி இருக்கிறவங்க அவருக்கு அவருக்குன்னு கூட சில பேர் வருவாங்க டக்குன்னு வந்து எல்லாம் ரவுண்டு கட்டுவாங்க ரவுண்டு கட்டி அப்படியே அவர் அப்படியே பேக் பண்ணி நேராக காருக்கு அழைச்சிட்டு போவாங்க ஏன் வேஷ்டிலே போயிடுச்சு என்ன பண்ண முடியும் ஏதாவது நம்முடைய வயது மரியாதை போஸ்ட் பணம் செல்வம் அந்தஸ்து புகழ் ஒன்னையுமே அது பார்க்க ஒன்னையும் பார்க்காததுக்கு தான் ஒன்றுன்னு பேர் அட ஒன்று ரெண்டு மரியாதையாவது இருக்குமா அது இல்லாததுக்கு தான் ரெண்டுன்னு பேர் ஒன்று ரெண்டு மரியாதை இல்லாமல் ஒன்றும் வரும் ரெண்டும் வரும் சஞ்சலம் மிஞ்ச கலகலவென்று வென்று மலசலம் வந்து கால்வழி மேல் வழி சார நடந்து தெளிவு மிராமல் ஊரை தடுமாறி என்னன்னு தெரியாது சார் இப்போது காலையிலையா மத்தியானமா தெரியாது இது பதினேழாம் தேதியா பதினெட்டாம் தேதியா தெரியாது இன்னைக்கு சனிக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையா தெரியாது இன்றைக்கி கிருத்திகையா நட்சத்திரமா சஷ்டியா தெரியாது ஏதாப்பில் நிற்கிறது பொண்டாட்டியா வில வேற யாராவது வந்திருக்காங்களா தெரியாது புள்ள நிற்கல எந்த புள்ள நிற்கிறான் தெரியாது 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 எனக்கு தெரியாததோ அப்படின்னு அகங்காரமாக பேசுகிற நமக்கு எதுவுமே தெரியாது தெளிவு மிராமல் உரை தடுமாறி என்ன சொல்கிறோன்னு மற்றவங்களுக்கு வழங்காது சொல்லி தொலையேன் முடியாது எங்கே வச்சுருக்கிற பணத்தை சொல்லி தொலை தெரியாது சீவக சிந்தாமணின்னு ஒரு நூல் அதில் ஒரு அதில் ஒரு அதில் ஒரு பாட்டு வரும் கையால் பொதித்துணையை காட்ட கயற்கண்ணால் அதனை காட்டாள் அவர் எங்கேயோ தங்கத்தை மூட்டையாக கட்டி வச்சிருக்கிறாரு அவருக்கு திடீர்னு சாகிறபோது தானம் பண்ணுன்னு தோணி போச்சே அதை பொண்டாட்டிக்கு மட்டும் தெரியுங்கிறதால இப்படி இப்படி காட்டினாராம் அப்படி இப்படி அப்படி இப்படி காட்டினாராம் அந்த மூட்டை இருக்குல்ல அதை எடுத்து எல்லாேருக்கும் கொடு தங்கத்தை எடுத்து எல்லாருக்கும் தானம் பண்ணு போகிற காலத்தில் புண்ணியம் பண்ணிட்டோம் கொடு அப்படியும் அவள் சம்சாரம் நினச்சாலாம் இது போகும்போது சும்மா போவாத போட்டிருக்கு இருக்கு இருக்கிற சொத்தெல்லாம் ஓழிச்சு விட்டு போடும் போல் இருக்கு நம்மளை நடுத்தூரில் நிற்கிற போல் இருக்கேன்னு எரிச்சல் இருந்தால அவன் நினச்சாலாம் கையால் பொதித்துணையே காட்ட கயற்கண்ணால் அதனை காட்டால் ஐயா விளாம்பழமே கேட்கின்றாலாம் ஐயா நேரம் கட்ட நேரத்தில் விளாம்பழம் கேட்குறீ ஐயா நான் எங்கேயா விளாம்பழத்துக்கு போகிறது அந்த பாட்டோட முடிவு ஒன்று இருக்குது அது அப்புறம் சொல்கிறேன் தெளிவு மிராமல் உரை தடுமாறி சிந்தையும் நெஞ்சமும் உலைந்து மருண்டு திடமும் உலைந்து பலமே போயிடுச்சு எவ்வளவு பேரை ஆட்டி வச்சுருப்போம் சார் ஒரு காலத்தில் எவ்வளவு எதிர்ப்பு வரட்டும் எப்படி நின்றுப்போம் நம்ம என்னதே வரட்டும் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருந்தோம்ல அந்த திடம் அந்த திடம் இப்போ என்ன ஆச்சு திடமும் ஊலைந்து மிகவும் மலைந்து மலைந்துன்னு சொல்லலாம் அலைந்துன்னு சொல்லலாம் அப்படியே எல்லாம் அலைப்பாக இருக்கு எந்திரிக்கவே கஷ்டமாக இருக்கு எந்திரிக்கலாமா வேண்டாமான்னு இருக்குது தலை சுற்று நிற்க முடியல எத்தனை வேதனை பெரியவங்க போட்டு சொல்லியிருக்காங்க தெரியுங்களா அதெல்லாம் ஒரு வினாடி நம்ம யோசிச்சு பார்க்கணும் மூணு விஷயத்துக்காக யோசிக்கணும் அப்படி யார் தடுமாறினாலும் அவங்களுக்கு உதவணும் ஏன்னா இது எல்லாருக்கும் உரிய கதை நமக்காக வாழ்ந்தாங்களே நமக்காக பாடுபட்டாங்களே அவங்களுக்காக நம்ம செய்ய கடமைப்பட்டோம் நமக்கு செய்யலைனா கூட பரவாயில்ல சார் நம்ம தாத்தா பாட்டி மாமனார் மாமியார் நமக்கு செய்யலைனா கூட பரவாயில்ல சார் பெரியவங்க சார் அவங்களால செஞ்சுக்க முடியாது சார் நாம் செய்யணும் அப்படிலாம் செய்கிற எத்தனையோ பேர் நர்ஸு ஊழியர்கள் சுகாதாரத்துறை ஊழியர்கள் ஆயிரம் பேர் கட்டி கும்பிடலாம் அவங்களுக்கு தப்பே கிடையாது எத்தனை பேர் அப்படி அன்பாக செய்யக்கூடியவங்க இருக்காங்க தெரியுமா மனுஷங்கன்னா அவங்க தாங்க என் மனுஷன் சரி திடமும் அலைந்து மிகவும் அலைந்து தேடி நல்லாதர வேதன் எனக்கு இப்போ யார் ஆதரவு டாக்டர் வந்தா காப்பாற்றுவாரா இல்லை என் மமம் தான் காப்பாற்றுவானா சில பேர் ஒரு மகன் வீட்டில் தங்கியிருப்பான் சார் அந்த மகன் வீட்டில் இம்சையாக இருக்கும் வேறே ஒரு மகன் வந்து பார்த்துட்டு போவான் அவங்ககிட்ட புலம்புவான் டேய் இந்த மருமகன் ரொம்ப திட்டுறாடா என்னை ரொம்ப நொச்சு நொச்சுன்னு அவமானமாக பேசுகிறாடா எனக்கு வெக்கமாக இருக்குது கூட்டிகிட்டு போடா அப்படின்னு அவன் சொல்லுவான் இல்லை இல்லை நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே இருந்துக்க அங்கே வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இது வேற வயசானவங்களுக்கு இங்கேதான் தெரியாது நம்மளை யார் வச்சு சோறு போடுறாங்களோ அவங்கள பற்றி வர்றவங்க போகிறவங்ககிட்ட கம்ப்ளைண்ட்டு பண்ணக்கூடாது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் அவன் வந்திருக்கிற நேரத்தில் நம்ம கம்ப்ளைண்ட்னு ஒன்று பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே இருக்கிறவங்க நமக்கு எதிரியாக மாறிடுவாங்க யார்கிட்ட இருக்கிறோமோ அவங்க கோவப்பட ஆரம்பிச்சிடுவாங்க நம்ம இவ்வளோ பார்த்துக்கிறோம் இது வரவங்க போகிறவங்கலாம் நம்மளை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு இந்த வெளியிலேருந்து வர்ற மக வெளியிலேருந்து வர்ற மருமகன் வெளியிலேருந்து வர்ற மகன் மக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க நாலு ஆப்பிள் வாங்கிட்டு வருவாங்க ஒரு ஸ்வீட் பேக்கெட் வாங்கிட்டு வருவாங்க இந்த வயசானவங்க சும்மா இல்லாமல் என் மகன் வாங்கிட்டு வந்தான் என் மகன் வாங்கிட்டு வந்தா அப்படின்னு வீட்டில் யார் வச்சு சோறு போடுறாங்களோ அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க பண்ணவே பண்ணக்கூடாது இவங்க தினமும் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க வெளியிலேருந்து கொண்டாந்தவங்க ஸ்வீட்டையோ பழத்தையோ நீங்கள் வியந்து பேசுனீங்கன்னா அவங்க கடுப்பாயிடுவாங்க வெளியிலேருந்து வர்றோமா அப்படி தான் வாங்கிட்டு வருவோம் ஒரு நாள் வாங்கிட்டு வர்றது பெரிய விஷயமா தினம் உனக்கு வடித்து கொட்டுறோம்ல தினம் ஒன்னை கவனிக்கிறான்ல ஆ தினம் வேலை வேலைக்கு நான் அவனுக்கு வடித்து கொட்டுறது உனக்கு பெரிய விஷயமா தெரியலையா நோக்கடிச்சிருவாங்க தயவுசெய்து வெளியிலேருந்து யாராவது ஒன்று கொண்டாந்தால் அதை பாராட்டி பேசாதீங்க பா பேசினீங்கன்னா இருக்கிற வீட்டில் உங்களுக்கு கௌரவம் போயிடும் தயவுசெய்தெல்லாம் புரிஞ்சுக்கோங்க யார் ஆதரவு யார் நம்மளை காப்பாற்றுவா அப்படின்னு தேடுகிற வயசாக வருவது போவது ஒருமுது கூணும் கூனும் மந்திய நும்படி குந்தி நடந்து மதியம் அழிந்து செவித்தமிர் வந்து வாயறியாமல் விடாமல் மொழிந்து துயில் வரு நேரம் இருமல் பொறாது தொண்டையும் நெஞ்சும் உலர்ந்து வறண்டு துயிலும் இழந்து சுனையும் அழிந்து தோகையர் பாலகர் கோரணி கொண்டு கலியுக மீதில் இவர் மரியாதை கண்டிடும் என்பவர் சஞ்சல மிஞ்ச கலகல வென்று மலசலம் வந்து கால்வழி வழி சார நடந்து தெளிவு மிராமல் தடுமாறி சிந்தையும் நெஞ்சமும் உலைந்து மருண்டு திடமும் உலைந்து மிக ஆதரவு மலைந்து தேடி நல் ஆதரவு ஏதன நொந்து யார் தான் எனக்கு ஆதரவுன்னு நம்ம நொந்து போகிறோம் இல்லையா யார் ஆதரவு யார் ஆதரவு எவன் நம்மளை அனுப்பிச்சானோ எந்த சக்தி மூலமோ எந்த சக்தி ஞாலமோ எந்த சக்தி அந்த இந்த ஜாலமோ அது ஒன்று தானே சார் ஆதரவு யார் அதுதான் அடுத்த ஆப்பில் சிந்திப்போம்